உங்கள் வாழ்நாளோட கடைசி 10 வருஷன்றது உங்களுக்கு எப்படி இருக்கணும்? எப்போவுமே யாரோ ஒருத்தவங்களோட உதவியை தேடிட்டோ, படுக்கையிலே நேரமும் இருந்துட்டு, சாப்பாட்டை விட அதிகமாக மருந்து மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு, ஒழுங்காக யோசிக்கக்கூட முடியாத ஒரு வாழ்க்கை உங்களுக்கு வேணுமா? இல்லைன்னா ரொம்ப சுறுசுறுப்பாக உங்களுக்கு பிடிச்சதை செஞ்சுட்டு, உங்களை விட ரொம்ப எங்காக இருக்கிறவங்கள விட ஒரு ஃபிட்டான லைஃப் உங்களுக்கு வேணுமா? நம்ம எல்லாருக்குமே நான் செகண்ட் சொன்ன ஒரு வாழ்க்கை தான் தேவை. ஆனால் எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை கிடைக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, நிறைய பேருக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கைன்றது கிடைக்கிறது இல்லை. ஏன் கிடைக்கிறது இல்லை? இதுக்கு தான் டாக்டர் பீட்டர் அட்டையா அப்படின்றவர் நிறைய ரிசர்ச்சை பண்ணியிருக்காரு. பண்ணிவிட்டு ஒரு விஷயத்தை சொல்கிறாரு, இப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு கிடைக்காமல் போகிறதுக்கு காரணம் 4 நோய் தான். இந்த 4 நோய்க்கும் காரணமாக இருக்கிறது ஒரே ஒரு விஷயம்தான். அந்த ஒரு விஷயத்தை சரி செய்கிறதுக்கு நீங்கள் 2 விஷயம் செஞ்சால் போகிறோம். ஸோ இவ்வளவு சிம்பிளாக இருந்தாலும் இன்றைக்கே மெடிக்கல் சிஸ்டம், இந்த மெடிக்கல் இண்டஸ்ட்ரி அப்படின்றது இப்படிப்பட்ட நோய்கள் வரவிடாமல் தடுக்கிறதுக்கு பதிலாக இந்த நோய் வந்ததுக்கப்புறம் க்யூர் பண்ணுறதுக்கு அதிகமான வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த கேள்விக்கும் எப்படி நம்மளை நம்ம சுறுசுறுப்பாக நம்மளோட வாழ்க்கையை வச்சுக்கிறது, எப்படி இந்த 4 நோயிலேருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறது அப்படின்றதெல்லாம் அவுட்லீவ் அப்படின்ற ஒரு புக்காக எழுதியிருக்காரு. இன்றைக்கி அந்த புக்கோட சம்மரி தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா, நான் படிக்கிற புக்ஸோட சம்மரிஸ் அப்லோட் பண்ணுவேன். நான் படித்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தை உங்க கூட ஷேர் பண்ணிப்பேன். நான் படித்ததுலேயே நல்ல புக்கு உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும் செய்வேன். அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த ஆத்தர் சொல்கிறாரு, உங்கள் வாழ்க்கையோட கடைசி நாளை நரகமாக்க போகிறது வெறும் 4 நோய் தான். ஒன்று ஹார்ட் டிசீசஸ், இருதய சம்மந்தப்பட்ட நோய். 2 கேன்சர், புற்றுநோய். 3 நியூரோ டீஜெனரேட்டிவ் டிசீசஸ், அதாவது அல்சைமர் மாதிரியான நோய். 4 Type 2 டயபெட்டிக்ஸ். இன்றைக்கி அதிக வயசில் இருக்கிற எல்லாரையும் எடுத்து பார்த்தோம்னா, யாரோட லைஃப் குவாலிட்டிலாம் கம்மியாக இருக்கோ, யாரெல்லாம் அதிகமாக மருந்து மாத்திரை சாப்பிட்றாங்களோ, யாரெல்லாம் எப்போவுமே பெட்டில் இருக்காங்களோ, யாரோட ஹெல்த் ரொம்ப அடி வாங்கியிருக்கோ, அவங்களுக்கு இந்த 4 வியாதியில் ஒன்று தான் இருக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டி அதிகம். இந்த 4 நோயையும் குரோனிக் டிசீசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கோல்டு மாதிரியோ, ஒரு ஃபீவர் மாதிரியோ உடனடியாக வந்து ஒரு மருந்து சாப்பிட்டாலோ இல்லை அதுவாகவோ சரியாக போகிறதே கிடையாது. இந்த நோய் நமக்குள்ளே வந்ததுன்னா நம்மளோட பாடி கண்டிஷன் மாதிரி இது தொடர்ந்து நம்ம கூடியே தான் இருக்கும், கிட்டத்தட்ட லைஃப் லாங் இருக்க போகுது. ஸோ இதை குணப்படுத்துறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்தான். ஆனால் இதுக்கு ஒரு சொல்யூஷனே இல்லையா அப்படின்னு கேட்டால், இதை குணப்படுத்துறது தான் ரொம்ப கடினம், ஆனால் இதை ஈஸியாக வரவிடாமலே தடுக்கலாம். கிட்டத்தட்ட சில லைஃப் ஹேபிட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, இந்த நோய் உங்களுக்கு வராமல் போகிறதுக்கான வாய்ப்பை ரொம்ப அதிக அளவில் அதிகரிக்கலாம். இந்த நோய் உங்களுக்கு வராது அப்படின்னு சர்டிஃபை பண்ணுற அளவுக்கு அதுக்கான ப்ராபபிலிட்டியை மாற்ற முடியும். அப்போ இந்த நோய் வராமல் நம்மளால் தடுக்க முடியும் அப்படின்னா, ஏன் மெடிக்கல் இண்டஸ்ட்ரிலாம் ஒன்றா சேர்ந்து இந்த நோயே வரவிடாமல் தடுக்கலை? ஏன் எல்லாருக்கும் அந்த ப்ரிவென்டிவ் மெஷர்ஸை எடுத்து இந்த நோய் இதுக்கப்புறம் நமக்கு வரவிடாமல் தடுக்கிறது இல்லை? உதாரணத்துக்கு இந்த போலியோக்கு இன்ஜெக்ஷன் போடுற மாதிரி, கோவிடுக்கு இன்ஜெக்ஷன் போட்ட மாதிரி ஒரு மாஸ் அளவில் ஒரு மெஷர்ஸை கொண்டு வந்து இந்த நோயே யாருக்கும் வரவிடாமல் தடுக்கிறது இல்லை? அதுக்கு சில காரணம் இருக்குது. நம்ம நினைக்கிற மாதிரி இது ஒரு மெடிக்கல் மாஃபியா அப்படின்லாம் இந்த ஆத்தர் சொல்லலை. இவர் என்ன சொல்கிறாருன்னா, முதல் காரணம், ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் என்னென்னா, இந்த முக்கியமான 4 நோயும் வராமல் நம்ம தடுக்கணும் அப்படின்னா, அதுக்கு செய்ய வேண்டிய வேலை எல்லாமே கிட்டத்தட்ட 99% நம்ம கையில் தான் இருக்குது, பேஷண்ட் கையில் தான் இருக்குது, நம்மளோட கண்ட்ரோலில் இருக்குது, நம்மளோட ஹேபிட்டில் இருக்குது. ஸோ ஒரு டாக்டரோ, ஒரு ஹாஸ்பிட்டலோ, ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்சியோ வந்து பெருசாக எதுவும் செஞ்சு இந்த நோயை உங்களுக்கு வரவிடாமல் தடுக்க முடியாது. ஒரு இன்ஜெக்ஷன் போட்டோ இல்லை சொட்டு மருந்து போட்டோ அதை காப்பாற்ற முடியாது. நீங்களே சில ஹேபிட்டை, லைஃப் ஸ்டைல் சேஞ்சை கொண்டு வந்து தான் உங்களை நீங்கள் காப்பாற்றிக்கணும். உங்களோட கையில், உங்களோட ஹேபிட்டில் இது இருக்கிறதுனால பெருசாக மெடிக்கல் இண்டஸ்ட்ரியால் எதுவும் செய்ய முடியல. பட் ஸ்டில் மெடிக்கல் இண்டஸ்ட்ரி நினச்சா ஒரு மாஸ் அவேர்னஸை கொண்டு வர முடியும், உங்களை தொடர்ந்து மானிட்டர் பண்ண முடியும், உங்களை தொடர்ந்து வந்து டெஸ்ட் பண்ண முடியும், டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு இந்த கண்டிஷன் இப்படி இருக்குது, இப்படிப்பட்ட ஃபுட் ஹேபிட் எடுத்துக்கோங்க அப்படி நிறைய பண்ண முடியும். இது பண்ணுறதுக்கு முடியும் அப்படின்னாலும் ஃபீஸிபிளா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. என்ன தான் நம்ம எல்லோரும் ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் கட்டுற ஒரு ஆளாக இருந்தாலும், ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்சியால் நமக்கு இதை தொடர்ந்து செய்ய முடியாது. அதுக்கு சில ரீசன் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் உங்களை டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறத விட, உங்களுக்கு நோய் வந்ததுக்கப்புறம் சரி பண்ணால் அதுக்கு செலவாகிற காசுன்றது ரொம்ப கம்மி. ஸோ ஒரு பிஸ்னஸ் அப்படின்றவங்க எதுக்கு கம்மியாக காசு செலவாகுதோ அதை தான் பார்ப்பாங்க. 2, ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்சி ஒவ்வொரு வருஷமும் உங்களை இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு நிறைய ஃபீட்பேக் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா, நீங்கள் எல்லா வருஷமும் ஒரே இன்சூரன்ஸில் இன்சூரன்ஸ் பை பண்ணுவீங்க அப்படின்றது கிடையாது. அடுத்த வருஷம் வேறு ஒரு ஏஜென்சிகிட்ட போயிட்டீங்க அப்படின்னா, உங்கள் மேலே செலவு பண்ண எல்லா காசுமே அவங்களுக்கு வேஸ்ட் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு ஐடியல் சொல்யூஷன் இருந்தாலும் அதை நம்மளால் எக்ஸிக்யூட் பண்ணவே முடியாது. ஸோ இந்த நோயை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு மெடிக்கல் இண்டஸ்ட்ரி பெருசாக எதுவும் செய்ய முடியாது. வேணா அவேர்னஸ்ஸை கொடுக்கலாம், அவ்வளவு தான்.
அப்போ இது டோட்டலாக உங்களோட கண்ட்ரோலில் தான் இருக்குது, மெடிக்கல் ஏஜென்சியோட கையில் கிடையாது. இது ஒரு குட் நியூஸ் தான், ஏன்னா எந்த ஒரு மெடிக்கல் ஏஜென்சியோட சப்போர்ட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிற கொடூரமான 4 நோயை நீங்களே கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும், வரவிடாமல் தடுத்துக்க முடியும். இந்த 4 நோயையும் எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது, எப்படி இந்த நோய்களை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல இந்த 4 நோய்க்கும் என்னெல்லாம் காரணம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த 4 நோய்க்கும் ஒரே ஒரு காரணம் தான் இருக்குது, ஒரே ஒரு முக்கியமான காரணம் தான் இருக்குது. அதுக்கு பேர் தான் மெட்டபாலிக் டிஸ்ஃபங்க்ஷன். அதாவது நம்மளோட மெட்டபாலிசம் ஒழுங்காக ஒர்க் ஆகாமல் போகிறது தான் மெட்டபாலிக் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மெட்டபாலிக் டிஸ்ஃபங்க்ஷன்னா என்ன? அதுக்கு முதல்ல மெட்டபாலிசம்னா என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். மெட்டபாலிசம்னா ரொம்ப சிம்பிள், நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை டைஜஸ்ட் பண்ணி எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி நம்ம செய்ய வேண்டிய வேலைக்கு பயன்படுத்தணும், அதே நேரத்தில் நம்ம உடம்பை வளர்க்குறதுக்கு பயன்படுத்தணும், அதே நேரத்தில் நம்ம உடம்புல ஏதாவது காயம் ஏதாவது ஒரு ரிப்பேர் பண்ண வேண்டியிருந்தால் அந்த ரிப்பேரை பண்ணணும். இந்த ப்ராசஸை தான் மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மெட்டபாலிசம் இதை மட்டும் பண்ணுறது கிடையாது, அடிஷ்னலாக இன்னொரு வேலையும் செய்யும். அது என்னென்னா, நம்ம அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த சாப்பாட்டில் இருக்கிற எனர்ஜியை வீணடிக்காமல் உடம்புல ஸ்டோர் பண்ணி வைக்கணும். ஏன்னா எதிர்காலத்தில் என்றைக்காவது ஒரு நாள் சாப்பாடு கிடைக்காமல் போனதுன்னா உடம்புல ஸ்டோர் பண்ண எனர்ஜியை எடுத்து யூஸ் பண்ணி திரும்ப நம்ம உடம்பை ரன் பண்ணிக்கலாம், உடம்பை வளர்த்துக்கலாம். ஸோ இந்த எனர்ஜியை ஸ்டோர் பண்ணுறதும் மெட்டபாலிசத்தில் ஒரு பகுதி. ஸோ இந்த மெட்டபாலிக் டிஸ்ஃபங்க்ஷன் எப்படி ஏற்படுது? நம்ம முதல்ல சொன்ன மாதிரி நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற அளவுக்கு அதிகமான எனர்ஜியை நம்ம உடம்பு ஸ்டோர் பண்ணி வைக்கும். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு வேலை என்னென்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற கார்போஹைட்ரேட்டை, சுகரை, குளுக்கோஸை, ஃபேட்டை உடம்பு ஸ்டோர் பண்ணுறது தான். ஸோ நான் இப்போ அளவுக்கு அதிகமாக ஒரு குளுக்கோஸ் சாப்பிட்றேன், நிறைய ஒரு பிரியாணி தொடர்ந்து சாப்பிட்டுட்டே இருக்கேன் அப்படின்னா அதில் இருக்கிற குளுக்கோஸை, கார்போஹைட்ரேட்டை என் உடம்பு ஃபேட்டாக ஸ்டோர் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ முதல்ல ஸ்டோர் பண்ணும்போது இது ரொம்ப ஹெல்த்தியான ஃபேட் தான், உடம்புல கொஞ்சம் அடிஷ்னல் ஃபேட் இருக்கிறதுன்றது ஒரு ஹெல்த்தியான விஷயம்தான். ஆனால் அளவுக்கு அதிகமாக நான் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா என் உடம்பு அது எல்லாத்தையுமே ஃபேட்டாக ஸ்டோர் பண்ணிகிட்டே போகும். ஒரு அளவுக்கு மேலே ஃபேட் அதிகமானது அப்படின்னா இந்த ஃபேட் மாலிகுல்லாம் நம்ம மசில் செல்லுக்கு நடுவில் போய் உட்கார ஆரம்பிக்கும். இந்த செல்ஸ் தான் குளுக்கோஸை எடுத்துக்கிட்டு வேலையாக மாற்றுறது, குளுக்கோஸை எரித்து அதை எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறது. இப்போது இந்த செல்லுக்கு நடுவில் நிறைய ஃபேட் மாலிகுல்ஸ் போய் உட்காந்துதுன்னா இந்த செல்லில் இருக்கிற மைட்டோகாண்ட்ரியா, மைட்டோகாண்ட்ரியான்றது ஒரு அடுப்பு மாதிரி, இந்த மைட்டோகாண்ட்ரியா தான் குளுக்கோஸை எரிக்கும். இந்த மைட்டோகாண்ட்ரியாவோட அபிலிட்டியை அது குறைச்சிரும். ஸோ மைட்டோகாண்ட்ரியா நிறைய குளுக்கோஸ் எடுத்து எரிக்காது, கொஞ்சம் கம்மியான குளுக்கோஸ் எடுத்து தான் எரிக்கும். ஸோ இப்போ கம்மியான குளுக்கோஸ் அது எடுத்து எரிக்குதுன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் நிறைய குளுக்கோஸ் திரும்பவும் எக்ஸஸாக மாறும், அதையும் திரும்ப ஃபேட்டாக உடம்பு கன்வெர்ட் பண்ண ஆரம்பிக்கும். இப்போ இப்படி அளவுக்கு அதிகமாக ஃபேட் கன்வெர்ட் ஆகிட்டே இருக்குது, ஆனால் மைட்டோகாண்ட்ரியாவுக்கு போதிய குளுக்கோஸ் போய் சேரலை அப்படின்றத பேங்க்ரியாஸ் அப்படின்ற ஒரு பகுதி கவனிக்கும். இந்த பேங்க்ரியாஸோட வேலை என்னென்னா இன்சுலின் சுரந்து அந்த இன்சுலினை நம்ம பிளட்டில் கலக்கிறது தான். ஸோ இந்த இன்சுலின்னா என்னென்னா நம்ம உடம்பில் இருக்கிற குளுக்கோஸை மைட்டோகாண்ட்ரியா, அதாவது செல்லில் இருக்கிற அடுப்புக்குள்ளே கொண்டு போகணும்னா இந்த இன்சுலின் அப்படின்றது தேவை. ஸோ சிம்பிளாக புரிஞ்சுக்கணுன்னா நம்ம செல்லில் மைட்டோகாண்ட்ரியான்னு ஒரு விஷயம் இருக்கும், அதுக்குள்ளே ஒரு குளுக்கோஸ் போகணும்னா அதுக்கு ஒரு சாவி தேவை, அந்த சாவி தான் இன்சுலின். ஒரு குளுக்கோஸ் அந்த மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளே போகணும்னா அது கூட ஒரு இன்சுலின் அப்படின்றது இருக்கும். ஸோ இந்த பேங்க்ரியாஸ் குளுக்கோஸ் நிறைய மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளே போல பிளட்லேயே சுற்றிட்டு இருக்கு அப்படின்றத பார்த்ததுன்னா இன்னும் அளவுக்கு அதிகமான இன்சுலினை சுரக்க ஆரம்பிக்கும். இப்படி அளவுக்கு அதிகமாக சுரந்த இன்சுலின் நம்மளோட பிளட்டில் சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். இப்படி பிளட்டில் எப்போவுமே இன்சுலின் இருக்கிறத பார்த்த மைட்டோகாண்ட்ரியா நம்ம உடம்புல வேறு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது போல், அதனால தான் இன்சுலின் அதிகமாக சுரக்குது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம தேவையில்லாமல் ஒரு குளுக்கோஸ் இன்சுலின் எடுத்துகிட்டு வந்தால் உள்ளே விட வேணாம் அப்படின்ற முடிவுக்கு வரும். இதை தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஆல்ரெடி மைட்டோகாண்ட்ரியா கம்மியான எனர்ஜியை யூஸ் பண்ணுது பிகாஸ் ஃபேட் அதிகமாக இருக்கிறதுனால. இப்போ இதுக்கு மேலே இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற ஒரு தன்மை அதுக்கு வந்ததுனால இன்னும் கம்மியாக குளுக்கோஸை உள்ளே எடுத்துக்கும். ஆனால் நம்ம சாப்பிட்றத அதே அளவில் தான் சாப்பிட்டுட்டு இருப்போம். ஆனால் நம்ம சாப்பிட்றது எல்லாமே நம்ம மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளே போய் செல்குள்ளே போய் ஒரு எனர்ஜியாக மாறாது, எல்லாமே எக்ஸஸாக மாறி ஃபேட்டாக தொடர்ந்து அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கும். இப்படி அளவுக்கு அதிகமாக ஃபேட் சேர்க்குற ஒரு ப்ராசஸை தான் மெட்டபாலிக் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மெட்டபாலிக் டிஸ்ஃபங்க்ஷனோட மேஜர் ஒரு கான்ட்ரிபியூட்டர் என்னென்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான். எனக்கு மெட்டபாலிக் டிஸ்ஃபங்க்ஷன்னா என்னென்னு புரிஞ்சிருச்சு. ஆனால் இந்த மெட்டபாலிக் டிஸ்ஃபங்க்ஷன் எப்படி 4 நோய்க்குமே காரணமாக இருக்க முடியும்? முதல்ல டயபெட்டிஸ் எடுத்துப்போம், சர்க்கரை நோயை எடுத்துப்போம். இதுக்கு பெரிய விளக்கம் தேவையில்லை. சர்க்கரை நோய் அப்படின்றது நம்மளோட ரத்தத்தில் அளவுக்கு அதிகமான சர்க்கரை இருக்கிறது தான். ஸோ எப்போ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஏற்படுதோ அப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடெலாம் சர்க்கரையாக நம்ம பிளட்டில் தான் சுற்றி வரும். ஸோ சர்க்கரை நோய் நமக்கு ஏற்படும். ரெண்டாவது, எப்படி இது ஹார்ட் டிசீஸை கொடுக்குது? இதுக்கு டீட்டெயிலான ஒரு ரிசர்ச் இல்லை அப்படின்னாலும் ஒரு எக்ஸ்பிளனேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா,
எப்போ நம்ம உடம்புல அளவுக்கு அதிகமாக இன்சுலின் சுரக்குதோ அப்போ நம்ம கிட்னி சோடியமை யூரின் வழியாக வெளியேற்றுற தன்மையை இழக்குதான். அதனால் ரத்தத்தில் அளவுக்கு அதிகமான சோடியம் அதாவது உப்புன்றது இருக்குது. எப்போ ரத்தத்தில் அளவுக்கு அதிகமாக உப்பு இருக்கோ அதோட ப்ரெஷர்ன்றது இன்க்ரீஸ் ஆகும். இந்த ரத்தத்தோட ப்ரெஷர் அதிகமாகிறதுனால ரத்த நாளங்களோட சுவரை அது அளவுக்கு அதிகமாக பாதிக்குது. அதனால் இன்ஃப்ளேஷன் உருவாகுது, பிளட் கிளாட் ஆகுது, ஹார்ட் அட்டாக், ஹார்ட் டிசீஸ் நிறைய வருது. அடுத்து இந்த மெட்டபாலிக் டிஸ்ஃபங்க்ஷன் எப்படி கேன்சரை ஊக்குவிக்குது? என்னதான் பாடியில் இருக்கிற மற்ற செல்லுக்கெல்லாம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஏற்பட்டு குளுக்கோஸ் அது எடுத்துக்காமல் போனாலும் கேன்சர் செல்ஸ்க்கு இப்படி நடக்கிறது கிடையாது. அதனால் கேன்சர் செல் என்ன பண்ணுன்னா ரத்தத்தில் இருக்கிற அளவுக்கு அதிகமான குளுக்கோஸை எடுத்துக்கிட்டு ரொம்ப வேகமாக வளர ஆரம்பிக்கும். ஸோ ஒரு கேன்சர் ஏற்படுத்தக்கூடிய ஒரு என்வாயன்மெண்ட்டில் நீங்கள் இருக்கீங்க, ஒரு கேன்சர் ஏற்படுத்தக்கூடிய உணவை நீங்கள் சாப்பிட்றீங்க, அந்த மாதிரியான சூழலில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அப்போது இந்த மெட்டபாலிக் டிஸ்ஃபங்க்ஷன் உங்களுக்கு இருந்ததுன்னா கேன்சரை ரொம்ப ஈஸியாக அது வளர்க்க ஆரம்பிக்கும். கடைசியாக இந்த மெட்டபாலிக் டிஸ்ஃபங்க்ஷன் எப்படி நியூரோ டீஜெனரேட்டிவ் டிசீஸ்க்கு காரணமாக இருக்குது, ஒரு அல்சைமர் மாதிரியான நோய்க்கு எப்படி காரணமாக இருக்குது? நம்ம மூளையில் மெமரி செல்ஸ்க்கும் நிறைய இன்சுலின் அப்படின்றது தேவை. எப்படி மற்ற செல்லாம் ஃபங்க்ஷன் ஆகுதோ அதே மாதிரி தான் மெமரி செல்ஸும் ஃபங்க்ஷன் ஆகுது. சொல்லப்போனால் அதுக்கு இன்னும் அளவுக்கு அதிகமான குளுக்கோஸ் அப்படின்றது தேவை. ஆனால் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது நம்மளோட மசில் செல்ஸ்க்கு மட்டும் வரது கிடையாது, நம்மளோட மெமரி செல்ஸ்க்கும் வரும். ஸோ இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதுக்கு வந்ததுனால குளுக்கோஸ் அது எடுத்துக்காது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய விஷயங்களை மறக்க ஆரம்பிக்கும். இதனால தான் அல்சைமர் மாதிரியான டிசீஸ் உங்களுக்கு வருது. ஸோ இந்த மெட்டபாலிக் டிஸ்ஃபங்க்ஷன் தான் இந்த நாலு நோய்க்கும் ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்குது. அப்போ இந்த நாலு நோயும் நம்ம ப்ரிவெண்ட் பண்ணணும், வரவிடாமல் தடுக்கணும் அப்படின்னா இந்த மெட்டபாலிக் டிஸ்ஃபங்க்ஷன் ஏற்படாமல் தடுக்கணும். அதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? ரெண்டே ரெண்டு விஷயத்தை செஞ்சால் போகிறோம்னு இந்த ஆத்தர் சொல்கிறாரு. இந்த மெட்டபாலிக் டிஸ்ஃபங்க்ஷனை தடுக்கிறதுக்கு நம்ம ரெண்டே ரெண்டு விஷயம் செஞ்சால் போகிறோம். ஒன்று எக்ஸசைஸ், இன்னொன்று ஒரு ஒழுங்கான ஈட்டிங் ஹேபிட். உங்களுடைய ஹெல்த்தை பராமரிக்கிறதுக்கு நிறைய ஹேபிட், குட் ஹேபிட்டை நீங்கள் வளர்த்துக்கலாம். ஆனால் அதில் இருக்கிறதுலையே நம்பர் ஒன் ஹேபிட் என்னவாக இருக்கும்னா எக்ஸசைஸ் அப்படின்றது தான். ஸோ மெட்டபாலிக் டிஸ்ஃபங்க்ஷனை தடுக்கிறதுக்கு நம்ம மூணு விதமான எக்ஸசைஸை பண்ணலாம். ஒன்று ஒன்றும் வெவ்வேறு விதத்தில் நம்மளோட மெட்டபாலிக் டிஸ்ஃபங்க்ஷனை தடுக்கும். இந்த மூணு எக்ஸசைஸ் என்னென்னா, ஒன்று ஜோன் டூ எக்ஸசைஸ், இன்னொன்று விஓ டூ மேக்ஸ் எக்ஸசைஸ், மூணாவது ஸ்ட்ரென்த் ட்ரைனிங். ஸோ இந்த ஜோன் டூ எக்ஸசைஸ்னால் என்ன? ஒரு எக்ஸசைஸோட இன்டென்சிட்டி, அதோட கடினத்தன்மையை அஞ்சு ஜோனாக சொல்லுவாங்க. ஜோன் ஒன் எக்ஸசைஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கிறது, ரொம்ப கடினமாக இல்லாமல் இருக்கிறது. உதாரணத்துக்கு ஒரு ஸ்ட்ரெச்சிங் மாதிரியான எக்ஸசைஸ். ஜோன் ஃபைவ் எக்ஸசைஸ் அப்படின்றது ரொம்ப கடினமாக இருக்கிறது, ஒரு மிலிட்ரியில் ட்ரைனிங் பண்ணுறப்போ பண்ணக்கூடிய எக்ஸசைஸ். இந்த ஜோன் டூ எக்ஸசைஸ் அப்படின்னா ரொம்ப கடினமாக இருக்காது, ஜஸ்ட் நம்மளோட லிமிட்டை தொடுற ஒரு எக்ஸசைஸ். ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறோம், அதை பண்ணும்போது நம்மளால் பேச முடியாமல் போகிற அந்த லெவல் வரைக்கும் தான் அந்த எக்ஸசைஸ் கடினமாக இருக்கணும். ரொம்ப கடினமாக நம்மளோட மசிலை டியர் பண்ணக்கூடாது. இதை தான் ஜோன் டூ எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்டடியில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த ஜோன் டூ எக்ஸசைஸை ஒவ்வொரு நாளும் 30 மினிட்ஸ் நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்ம உடம்பு அதிகமான மைட்டோகாண்ட்ரியாவை ப்ரொடியூஸ் பண்ணும். நம்ம மெட்டபாலிக் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியா குளுக்கோஸை எரிக்கக்கூடிய தன்மையை குறைச்சிக்கிறது தான். ஆனால் அதே நேரத்தில் இந்த எக்ஸசைஸ் பண்ணுறது மூலிமா மைட்டோகாண்ட்ரியாவோட கவுண்ட்டை நம்ம அதிகப்படுத்தணும் அப்படின்னா அப்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன தான் கம்மியான ஒரு அபிலிட்டி அதுக்கு இருந்தாலும் அதிகமான குளுக்கோஸ் அது எரிக்கும், ஏன்னா கவுண்டில் அதிகமாக இருக்குது. ஸோ மெட்டபாலிக் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்றது குறையும். ரெண்டாவது விஓ டூ மேக்ஸ் ட்ரைனிங், அதாவது வால்யூம் ஆஃப் ஆக்சிஜன் மேக்ஸ் ட்ரைனிங். நம்ம உடம்பில் இருக்கிற ஆக்சிஜனோட அளவை அதிகரிக்கக்கூடிய ட்ரைனிங். இதுக்கு என்ன மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னா ஹச்ஐஐடி அப்படின்னு சொல்லுவாங்க, ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரைனிங். அதாவது ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு புஷ் பண்ணி ரொம்ப கடினமான ஒர்க் அவுட்ஸை பண்ணணும், அடுத்து 1 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கணும், திரும்ப 3 நிமிஷம் கடினமாக செய்யணும், 1 நிமிஷம் ரெஸ்ட், அடுத்து 3 நிமிஷம் கடினமாக செய்யணும், 1 நிமிஷம் ரெஸ்ட். இப்படி ரொம்ப வேகமாக எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த இன்டர்வலில் நம்ம உடம்பு அளவுக்கு அதிகமான ஆக்சிஜனை உள்ளே எடுக்க ஆரம்பிக்கும். இதன் மூலயமா நம்ம உடம்புல இருக்கிற ஆக்சிஜன் ப்ராசஸ் பண்ணக்கூடிய தன்மையை அது அதிகரிக்கும். ஸோ இந்த ஹீட் எக்ஸசைஸ், ஹச்ஐஐடி எக்ஸசைஸ் அப்படின்றது தான் நான் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுவேன். ஒருவேளை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதிதாஸ் ஆப்பில், அதிதாஸில் ட்ரைனிங் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப் தான் நான் யூஸ் பண்ணுவேன். இதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டும் தேவையில்லை, நீங்கள் வீட்டிலேயே பண்ணலாம். இது ப்ரொமோஷன்லாம் இல்லை, நான் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அப்ளிகேஷன், அது நான் எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ அந்த ஆப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஜிம்முக்கு போக தேவையில்லை, உங்களுக்கு எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டும் தேவையில்லை, ஆனால் நீங்கள் ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த விஓ டூ மேக்ஸ் எக்ஸசைஸ் எப்படி நம்ம மெட்டபாலிக் டிஸ்ஃபங்க்ஷனை குறைக்குது? நம்ம உடம்புல இருக்கிற மைட்டோகாண்ட்ரியா குளுக்கோஸை எரிக்கணும்
அப்படின்னா அதுக்கு இன்னொரு விஷயம் தேவை, அதுதான் ஆக்சிஜன். நான் முதல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறப்போ மைட்டோகாண்ட்ரியாவை அடுப்புன்னு சொன்னேன். இதே எக்ஸாம்பிளை நம்மளோட ஸ்கூல்லையும் நமக்கு சொல்லிக் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இந்த மைட்டோகாண்ட்ரியான்றது ஆக்சுவலாக ஒரு சின்ன அடுப்பு மாதிரி தான். ஆக்சுவலாக குளுக்கோஸ் எடுத்து எரிச்சு பேர்ன் பண்ணி தான் நமக்கு எனர்ஜியை அது கொடுக்குது. எந்த ஒரு விஷயமும் பேர்ன் ஆகணும் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக அங்கே ஆக்சிஜன் அப்படின்றது தேவை. ஸோ மைட்டோகாண்ட்ரியா அதிகமான குளுக்கோஸை பேர்ன் பண்ணல அப்படின்னா நம்ம அதிகமான ஆக்சிஜன் கொடுக்கறது மூலிமா அதை பேர்ன் பண்ண வைக்க முடியும். ஸோ அதனால் நம்ம உடம்புல எப்போ ஆக்சிஜன் அளவை அதிகரிக்கிறதுக்கான பயிற்சியை நம்ம பண்ணுறோமோ அப்போ இந்த மெட்டபாலிக் டிஸ்ஃபங்க்ஷன்ன்றது குறையும். அடுத்தது கடைசியாக ஸ்ட்ரென்த் ட்ரைனிங். ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அப்படின்னா ஒரு வெயிட்டை யூஸ் பண்ணி நம்மளோட மசில் ஸ்ட்ரென்த்தை அதிகப்படுத்துறது, மசில் வால்யூமை அதிகப்படுத்துறது. ஸோ ஒரு ஜிம் போய் ஒர்க் அவுட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை பாடி வெயிட்டையே யூஸ் பண்ணி புஷ்அப் புல்அப்ஸ் எடுக்கிறதா இருக்கட்டும், இந்த எக்ஸசைஸ்லாம் நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்மளோட மசில் வால்யூம் அப்படின்றது அதிகமாகும். இந்த மசில் வால்யூம் எப்போ அதிகமாகுதோ அப்போ நம்ம மெட்டபாலிக் டிஸ்ஃபங்க்ஷன்றது குறைஞ்சி தான் ஆகணும். மற்ற செல்ஸை விட மசில் செல்ஸ் அப்படின்றது ரொம்ப அதிகமான குளுக்கோஸை எரிக்கக்கூடிய தன்மை இருக்குது. இப்போ மற்ற செல்ஸ்லாம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருந்து குளுக்கோஸ் அதிகமாக எரிக்கலை அப்படின்றப்போ நம்ம உடம்புல நிறைய மசில் வால்யூம் இருந்தது அப்படின்னா அது நிறைய குளுக்கோஸை எரிக்கும், அதனால் நம்மளோட மெட்டபாலிக் டிஸ்ஃபங்க்ஷன்றது குறையும். இந்த மூணு டைப் ஆஃப் எக்ஸசைஸில் ஏதாவது ஒன்று தான் பண்ணணும் அப்படின்னு கிடையவே கிடையாது. இது மூணுத்தையும் கலந்து கூட உங்களுக்கான ஒரு ஒர்க் அவுட் பிளானை நீங்கள் உருவாக்கிக்கலாம். இதுக்கு நிறைய ஆன்லைன்லேயும் அப்ளிகேஷன் இருக்குது, இல்லை உங்களுக்கான ஒரு ஃபிசிக்கல் ட்ரெயினரை கூட நீங்கள் போய் பார்க்கலாம், உங்களுக்கான பிளானை நீங்கள் போட்டுக்கலாம். எக்ஸசைஸ்க்கு அடுத்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது நம்ம எப்படி சாப்பிட்ணும், என்ன சாப்பிட்ணும், ஸோ எப்படி நம்மளோட ஃபுட் ஹேபிட் இருக்கணும் அப்படின்றது தான். ஸோ நம்ம என்னெல்லாம் சாப்பிட்ணும், எப்படிலாம் சாப்பிட்லாம், இந்த கேள்விக்கு இந்த ஆத்தர் ரொம்ப சிம்பிளான ஒரு பதிலை தான் சொல்கிறாரு. அந்த பதில், இவருக்கு இதுக்கான பதில் தெரியாது அப்படின்றது தான். ஏன்னா யூனிவர்சலாக இதுதான் சூப்பர் ஃபுட், இந்த ஒரு சாப்பாடை சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் லைஃப்பில் வேறு எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்கிற மாதிரி ஒரு ஃபுட்டுன்றது கிடையவே கிடையாது. அதே நேரத்தில் இப்படிப்பட்ட சாப்பாடை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு செட் ஆகும், இதெல்லாம் வந்து உங்களுக்கு எல்லா நியூட்ரிஷனையும் கொடுக்கும் அப்படின்னும் சொல்ல முடியாது. ஏன்னா உங்கள் உடம்பு ஒவ்வொரு ஃபுட்டையும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ப்ராசஸ் பண்ணும். ஸோ உங்களுக்கான ஃபுட் இது தான் அப்படின்னு ஒரு ஜென்ரிக்காக ஒரு புக்கில் சொல்லவே முடியாது. உங்களை இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்துட்டு ஒரு நல்ல நியூட்ரிஷனிஸ்ட் இதுக்கான அட்வைஸை கொடுக்கலாம். பட் ஆனால் இந்த ஆத்தர் ஜென்ரிக்கான சில அட்வைஸை கொடுக்குறாரு, அது பொதுவாக எல்லாருக்குமே பொருந்தும், அதை நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். அது ஜஸ்ட் ஃபோர் நாலே நாலு அட்வைஸ் தான். முதல்ல நீங்கள் அதிகமாக கார்ப்ஸ் சாப்பிடக்கூடாது, அது கார்போஹைட்ரேட் சாப்பிடக்கூடாது, சுகர் சாப்பிடக்கூடாது. ஸோ அளவுக்கு அதிகமான கார்போஹைட்ரேட்டோ சுகரோ குளுக்கோஸோ நீங்கள் எடுத்துக்கூடாது. அதாவது ரைஸாக இருக்கட்டும், பிரெட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஆடட் சுகர் இருக்கிற கூல்ட்ரிங்க்ஸாக இருக்கட்டும், ஃப்ரூட் ஜூஸாக இருக்கட்டும், இதை நீங்கள் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கக்கூடாது, ரொம்ப மீடியமான அளவில் தான் எடுத்துக்கணும். அண்ட் ஒருவேளை நீங்கள் ஒரு அத்லட்டாக இருக்கீங்க அப்படின்னா அப்போ உங்கள் உடம்புக்கு அதிகமான காப்ஸ் தேவைப்படும், அப்போ நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ எவ்வளவு காப்ஸ் சாப்பிட்ணும் அப்படின்றதையும் நீங்கள் ஒரு நியூட்ரிஷனிஸ்ட்டு தான் கேட்கணும். ரெண்டாவது, நிறைய ப்ரோட்டீன் சாப்பிட சொல்கிறாரு. ஸோ உங்கள் வெயிட் எவ்வளவோ பெர் கேஜிக்கு 2 கிராம் ப்ரோட்டீன் இவர் எடுத்துக்க சொல்கிறாரு. ஸோ 70 கிலோ நீங்கள் அப்படின்னா 140 கிராம் ப்ரோட்டீன் பெர் டே அவர் எடுத்துக்க சொல்கிறாரு. ஸோ 1 கிராம் to 2 கிராம் பெர் கேஜி பெர் டே இவர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் ரொம்ப அதிகமாக நான் ப்ரோட்டீன் சாப்பிட்டுட்டேன்னா என்னோடய கிட்னி போயிடுமே அப்படின்னு நீங்கள் பயந்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் ரொம்ப அளவுக்கு அதிகமான ப்ரோட்டீன் சாப்பிட்ணும், அவ்வளவு ப்ரோட்டீன் உங்களால் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ப்ரோட்டீன் நிறையா சாப்பிட சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா கார்போஹைட்ரேட்டை, குளுக்கோஸை, சுகரை நம்ம பாடி ஃபேட்டாக கன்வெர்ட் பண்ணும். ஆனால் ப்ரோட்டீனை அப்படி கன்வெர்ட் பண்ணவே முடியாது, ப்ரோட்டீனை அதால் ஸ்டோர் பண்ணவும் முடியாது. ஸோ நீங்கள் நிறைய ப்ரோட்டீன் சாப்பிட்றீங்க அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவீங்க, உங்களோட மசில் மாஸ் இன்க்ரீஸ் பண்ணும், தேவையான ஹார்மோன்ஸ்லாம் சுரக்கும். ஆனால் அதே நேரத்தில் உங்கள் உடம்புல தேவையில்லாமல் இந்த எனர்ஜி ஸ்டோர் ஆகாது. மூணாவது, தேவையான அளவுக்கு ஃபேட்டை எடுத்துக்கிறது. நம்ம உடம்புல நிறைய கொழுப்பு சேர்ந்துருச்சு அப்படின்னா கொழுப்பே நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது தப்பான விஷயம். ஏன்னா உடம்புல கொழுப்பு சேர்கிறதுக்கு முக்கியமான காரணம் கார்போஹைட்ரேட்டும் சுகரும் தானே தவிர டைரெக்டாக ஃபேட் அப்படின்றது கிடையாது. ஸோ ஃபேட் சாப்பிட்லாம் அப்படின்னோடனே நிறைய ஃப்ரைட் ஐட்டம் சாப்பிடக்கூடாது, நல்ல ஃபேட்டை நம்ம எடுத்துக்கணும். அதுக்கு ஒரு உதாரணம் ஆலிவ் ஆயிலாக இருக்கட்டும், இல்லை ஃபிஷ்ஷாக இருக்கட்டும், இல்லை நட்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரியான ஃபேட்டை நம்ம தேர்ந்தெடுத்து சாப்பிடணும். நாலாவது, நீங்கள் ஆல்ரெடி ஒபீஸாக இருக்கீங்க, இல்லை மெட்டபாலிக் டிஸ்ஃபங்க்ஷன் ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா ஃபாஸ்டிங்கை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஒரு இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்காக இருக்கட்டும், இல்லை வேறு டைப் ஆஃப் ஃபாஸ்டிங்காக இருக்கட்டும். ஸோ எந்த ஃபாஸ்டிங் உங்களுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்றத இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்துட்டு ஒரு நல்ல நியூட்ரிஷனிஸ்ட்டை அட்வைஸ் கேட்டுட்டு அந்த ஃபாஸ்டிங்கை நீங்கள் பண்ணலாம். இந்த ரெண்டு விஷயம், அதாவது இந்த எக்ஸசைஸ் அண்ட் ஈட்டிங் ஹேபிட் தான் உங்களோட மெட்டபாலிக் டிஸ்ஃபங்க்ஷனுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. ஜஸ்ட் இதை ஒழுங்காக பார்த்துக்கிறது மூலியமாகவே
உங்களோட கடைசி காலகட்டத்தில் ரொம்ப ஆக்டிவாகவும் உங்களுக்கு தேவையான வாழ்க்கையை உங்களால் அனுபவிச்சுக்க முடியும். ஸோ இந்த ரெண்டு மட்டும் இருந்தால் போருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கே இது ரெண்டை தாண்டி சில விஷயங்கள்லாம் தோணலாம். அதுக்கு இந்த ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ரெண்டு விஷயம் மற்ற விஷயங்களையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், அதனால் அதுவும் உங்களுக்கு நடக்கும்னு சொல்கிறார். ஒரு உதாரணத்துக்கு, நல்ல தூக்கம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம்தான். ஆனால் எப்போ நீங்கள் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி ஒழுங்காக சாப்பிட்றீங்களோ தூக்கம்ன்றது ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ உங்களோட ஹெல்த்துன்றது நல்லாயிருக்கும். இன்னொரு ஐடியா என்னென்னா, எமோஷனல் ஹெல்த் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ என்னோடய உடம்பு நல்லா நான் பார்த்துக்கிறேன், மைண்டை பார்த்துக்க வேணாமா அப்படின்ற கேள்வி உங்களுக்கு வரலாம். அப்போவும் இவர் என்ன சொல்கிறாருன்னா, நல்ல சாப்பாடை சாப்பிட்டு தொடர்ந்து நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட மென்டல் ஹெல்த்தும் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ ஓவராலாக நம்ம உடம்பை பார்த்துக்கிறதுக்கு ஒரு நல்ல சாப்பாடு, நல்ல எக்ஸசைஸ்ன்றதே போகிறோம். அது ரெண்டு மற்ற தேவைகளை ஆட்டோமேட்டிக்காக பூர்த்தி பண்ணும் அப்படின்னு இவர் சொல்கிறார். ஸோ இந்த வீடியோ நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டிய ஒரு அட்வைஸ் என்னென்னா, இதில் நிறைய நான் ஹெல்த் பற்றி பேசியிருக்கேன். ஹெல்த் பற்றி பேசுகிறதுக்கான ஒரு தகுதின்றது எனக்கு கிடையாது. நான் ஒரு டாக்டரோ ஒரு நியூட்ரிஷனிஸ்ட்டோ கிடையாது. நான் பண்ணது என்னென்னா, ஆல்ரெடி இந்த புக்கில் இருக்கிற இந்த ஆத்தர் சொன்ன விஷயத்தை தான் சொல்லியிருக்கேன். ஸோ டைரெக்டாக இதை நீங்கள் ஒரு கைடிங்காக எடுத்துகிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்யக்கூடாது. ஸோ உங்களுக்கு இதில் இருக்கிற பேசிக்கான ஐடியாவை புரிஞ்சுட்டு ஒரு நல்ல நியூட்ரிஷனிஸ்ட்டை, நல்ல டாக்டர்கிட்ட, நல்ல ஃபிசிக்கல் ட்ரைனர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான வகையில் இதை நீங்கள் மாற்றி அமைச்சிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.